வருக்க வருக்க வா, அது வருக வருகடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என் பெயிண்ட் டெக். இதுக்கு இது அது இல்ல, கன்ஃபார்மா அதே பில்டிங் தான். பட்டு போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கனாக்கா, நம்ம வந்து ஒரே ஒரு வால்ஸ் மட்டும் வீடியோவை வந்து எடிட் பண்ணி போட்டிருப்போம். இதில் வந்து நம்ம வந்து பில்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த டேமேஜு, இந்த வாட்டர் லீக்கேஜ் எல்லாம் எப்படி சரி பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுன்ற முழுசாக பார்க்கலாம். வாங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஒரு வால்ஸு பற்றி தான் முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க மேலே கார்டில் தரேன், போய் பாருங்கள். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரோலாக்கு யூஸ் பண்ணதெல்லாம் வந்து தெளிவாக வந்து போட்டிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்களுக்கே புரியும். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து நம்ம டேம் ப்ரூஃப் வந்து இன்னரு அவுட்ரு எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறோம். டேம் ப்ரூஃப் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு மெட்டீரியலு. நண்பர்களே, என்னடாயவா பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போயின்னு இருக்கிறானுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த வீடியோட லென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போன வாட்டி அவ்வளோ இதுவாகலாம் போட முடில, அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சிடும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக இன்னர் ஃபுல்லாக டேம் ப்ரூஃப் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணியாச்சு. போட்டு இந்த டேமேஜெல்லாம் வந்து சுரண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து பட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பட்டி கலைக்கலாம். பட்டிலாம் பார்த்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துனா ஒரு லெவலாகிடும். டாக்டர் மல்சன் சைன் சீலிங்காக. அதுலேயும் இந்த டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணிட்டு அந்த டிராக்டர் சைன் போடும்போது அப்படியே ராயல் மாதிரி ஜொலிக்குதுங்க. உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் ஆனால் தருதுங்களா பாருங்க, அப்படியே மின்னும். என்னடா சொல்றீங்க? ஆனால் ஒரு கண்டிஷன், இது வந்து ராயல் எக்ஸ் 1 2 3. இதுதான் வந்து போன வீடியோவில் வந்து ப்ளே போட்டு காமிச்சிருப்போம். இந்த ஒரு வால்ஸ் மட்டும் இந்த வீடியோ பார்க்காதவங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், போய் பாருங்கள். இது ஃபுல்லாக முடித்த அப்புறம் வந்து அதான் நாங்கள் வந்து ரெண்டு டிசைன் ஐடியா பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமில் வந்து இந்த லைட் கலர் மட்டும் கொஞ்சம் ரெசிக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அப்படி இப்படி கலர் மாதிரி திருப்பி அதே கலருக்கு வந்துச்சு. இது வந்து ப்ளே, அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, ராயல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகிங் டிசைனு. பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து போன வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த வால்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேமேஜாக இருந்துச்சு. தண்ணி அப்படியே கை வச்சா அப்படியே கையிலே இருக்கும் தண்ணி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை ரெக்கவர் பண்ணி, அதாவது அந்த ஒரு வியாதியை கட்டுப்படுத்தி, இப்படி சொல்லலாம், வியாதியை கட்டுப்படுத்தி அந்த நோயிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக நல்ல ஒரு அவுட்லுக் தரக்கூடிய ஒரு டிசைன் பண்ணோம். இப்போது எலிவேஷனில் வந்து இது வந்து ஒரு டபுள் கலராக வந்து பிரிக்கணும். மேலே ஒரு ஃபுல் டார்க்கு, அது கீழே வந்து லைட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரோப்பில் இருக்குன்னே கேமரா பிடிக்க முடில, என்னுடைய மொபைல் எங்கே மிஸ் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து பிடிச்சிக்கின்னு நான் வேலை செய்யணுக்கிறேன். அதுலேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் திரும்ப கூட முடியல. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கம்பி மாதிரி போகுது. இந்த கம்பி இந்த இதெல்லாம் வந்து கேப்பில் நுழைஞ்சி வந்தேன்.
பாருங்கள், சிம்பிளாக வந்து ரெண்டே கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே சரி இது பண்ணி கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஓட்டு டொக்கில் இறக்கி விட்டாங்க பாருங்கள், கால் நங்கானு இச்சி கிச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இடம்லாம் வந்து ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தமே டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணிட்டு கலர் பண்ணோம், கேட்டுக்கு மட்டும் ப்ரைமர் போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிச்சு. பட்டு இது வந்து கிளாசி பிளாக்ன்றதுனால அப்படியே இதுவாகிடும், கம்பல்சரி டபுள் கோட். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பண்ணிட்டோம் சில்வரு, நல்ல ஒரு காம்பினேஷன் வாங்குது வந்து. இப்போ மொத்த வேலையும் முடிஞ்சிச்சு பாருங்கள், கிளாசி பிளாக் எப்படி இருக்கு பாருங்கள். அது ஒரு கிளாரிங் வந்து அது எப்பவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இந்த மிரர் ஆர்ச்சிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணும்போது ஹவுஸ் ஓனரோட பையன் வந்து இல்லைண்ணா சிம்பிளாக இருக்கட்டும், கொஞ்சம் ராயல் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார். அதுக்கு வந்து ராயல் ஒயிட்டே போட்டு விட்டோம் நாங்கள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வச்சுட்டுருந்தாங்க, ஒரு மாதிரி ஷேடோஸே தெரில, ஒரு டார்க்னஸ் அப்படின்ட்டு வீடு மாதிரியே தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிணாங்க. இன்னும் அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கதவுக்கெலாம் வந்து மெயின் டோருக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளையர் வார்னிஸ் போட்டிருக்கோம். பெரும்பாலும் வந்து டச் வீடு யூஸ் பண்ணுறதுக்கு பொறுத்தது கிளையர் வார்னிஸ் போடுங்க, அது கொஞ்சம் நல்லா கிளாராக இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா நண்பர்களே, அந்த லைட் கலர் மட்டும் ரெண்டு மூணு கலர் சேஞ்ச் ஆகி கடைசியில் அதே கலருக்கு வந்துச்சு. இந்த விநாயகர்லாம் வந்து கையிலேயே வரைஞ்சிட்டு தான், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவோட லிங்க்கு கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. இது பாருங்கள், இதுதான் இப்போ மெயினான வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு டிசைனு. இந்த டிசைனுக்கு வசம் தான் அந்த கேப் நாங்கள் வந்து உட்கார வச்சோம். இது தனியாக ஒரு வீடியோ பண்ணி போகிறேன் நான். கிச்சனு எல்லாமே வந்து ரூமில் கொஞ்சம் நிறையா சாமானுங்கிறதுனால எல்லாம் ஏற கட்டி நாங்களே செஞ்சோம். பட்டு ஃபுல் வியூ காட்ட முடியல உங்களுக்கு, ஆனால் டோட்டலாக வந்து உங்களுக்கு பக்காவாக இப்படி தான் தெரியும். இந்த பக்கம்லாம் வந்து சாமான் நிறையா இருக்கிறதுனால வந்து வீடியோ எடுக்க முடியலனால. இது வந்து பூஜை ரூமு, எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது, லோ குவாலிட்டி எதுவுமே போடுறது கிடையாது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ப்ரூஃப் போட்டு ப்ரீமியம் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ராயல் லுக்கு வந்துடும், பக்காவாக இருக்கும். எதுக்காக நான் வந்து டேம் ப்ரூஃப் சொல்கிறேனாக்கா, இந்த வீட்டோட கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. இது பாருங்கள் இந்த டிசைன் வந்து, இதுவும் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக கொஞ்சம் மெட்டீரியல் மீந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து, அதான் தம்பியோட ரூமில் வந்து ப்ளே பண்ணியிருப்போம். சும்மா சிம்பிளாக ஸ்டோர் ரூமில் வந்து அப்படியே அவுட் சைடு வெளியே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டார்க் கலராகவே போட்டிருந்தாங்க, வெளிச்சமே சுத்தமாக எல்லாமே இருந்துச்சு. இப்போது வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க நல்லா மின்னத்தோடு இப்போது நல்லா பிரைட்னஸாகவும் இருக்குது, ஒரு ஹேர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களாம். ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஈரம் ஊறி என்ன ஆகிட்டு தான் வீட்டுள்ள போனாலே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. அது நாங்கள் ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஓப்பன்லாம் வச்சு இது பண்ணி கொடுத்தோம். இந்த டிசைனோட வீடியோ வந்து ஒன்றும் எடிட் பண்ணல, எடிட் பண்ணி கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு பண்ண போடுறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. அன்னைக்கு லாஸ்ட் நாள்ன்றனால கொஞ்சம் லேட் டைம் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு, நைட்டில் தான் எடுத்தோம்.
பாருங்கள் இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்தோட ஃபோட்டோ வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், இது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து மொட்டை மாடி, மொட்டை மாடியில் வந்து கூல் ரூஃப் டேம் ரூஃப் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாக பாருங்கள். பட் இது வந்து கலரில் போட்டவாசி கொஞ்சம் நான் இதுவும் பெனிஃபிட்டு தான், பட் ஹீட்னஸ் கொஞ்சம் லைட்டாக தெரியும், ஒயிட்டில் போட்டிருந்தால் தெரியாது, சுத்தமாக தெரியாது ஹீட்டு. நீங்கள் வெறும் காலில் கூட செருப்பில் நடக்கலாம் வெயில் டைமில். தம்பிக்கு சொன்னால் கலர்லேயே போடுங்க அப்படின்னாரு, அதனால் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு போட்டோம். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேன். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.